தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது கோவை மறை மாவட்டம் உடுமலைப்பேட்டை பங்கின் பங்கு தந்தை அருட்திரு ஜஸ்டின் சேவியர் ராஜ் அவர்களுடைய பெற்றோர்களான திரு மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்பவர்களுடைய ஆண்மிழைப்பாற்றுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக உலகின் ஒளி நானே என்று இயேசு சொன்னார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவார் என்கிற உண்மையை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய இன்னும் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி ஒளியில் வாழவும் ஒளியின் மக்களாக வாழவும் உலகை ஒளிர்விக்கக்கூடியவர்களாக வாழ இறையருளை கேட்டு மன்றாடுவோம். ஒளியை விட இருளையே நம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் விரும்பியதற்காக செயல்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன மீதி இறக்கமை தினம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்று உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்நாற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவசனங்கள் 24 மற்றும் 13 அதிகாரம் 5 இறைவசனம். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னாவாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக்கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா நிகர் எனப்படும் சிமியோனின் சீரான ஊராகிய லுக்கியோ குறுநிலம் மன்னன் ஏரோதுடன் வளர்த்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதராகவும் இருந்தனர். அவர்கள் நோம்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்காக நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோம்பிருந்து இறைவிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீதும் வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியரால் அனுப்பப்பட்ட ஷெலோக்கியாவிற்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சலாமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே,
மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. உம் திருமுக ஒளி என் மீது வீசுவாராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிறர் இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வாழ்த்துளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டு ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 12 இறைவசனங்கள் 44-50 முடிய யோவான் நற்செய்தி, 12 முடிய எ காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 12:44-50. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றின் கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரம்பரை பரம்பரையாக குடும்ப வாழ்க்கை முறைகள் கடத்தப்படுவதும் ஒரு இனத்திலிருந்து
அதன் அடுத்த தலைமுறைக்கு முன் தலைமுறையினுடைய பண்பாடுகள், மரபுகள், பழக்க வழக்கங்கள், மொழியின் வளர்ச்சி எல்லாமே கடத்தப்படுகிறது. இன்று நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறை நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிற அனைத்துமே நம்முடைய மொழி, மொழியினுடைய ஆழம், நம்முடைய உறவு முறைகள், நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய மதிப்பீடுகள் எல்லாமே முன்னோர்கள் பட்டு அடிபட்டு தெரிந்து சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நமக்கு கொடுத்தவைகள். எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம்முடைய நாம் உடுக்கும் முறை, உடை, உணவு, நாம் உண்ணுகிற உணவுகள், நம் அதில் உள்ள வேறுபாடுகள், பல சுவையான பதார்த்தங்கள், சமைக்கும் முறை எல்லாமே நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது, பெரியோர்கள் கற்றுக் கொடுத்தது. நம்முடைய குடும்பத்திலே தான் இந்த பரம்பரை வளர்த்தெடுக்கப்படுகிறது, கடத்தப்படுகிறது, புதிய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருப்பார்கள், அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமுறை நாளை அடுத்த தலைமுறைக்கு இதை நாம் கடத்துவோம். சில சமயம் பெற்றோர்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்ததை போலவே சில விஷயங்களை கொடுப்போம். ஒரு சில விஷயங்களை மாற்றி அமைத்து காலத்துக்கு ஏற்ற மாற்றி நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கிறோம். அதை விடுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுவாங்க, போன ஜென்மம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்திலே இந்து சகோதரர்களுடைய நம்பிக்கையிலே தி சைக்கிள் ஆஃப் ரீபர்த், மறுபிறப்பு கொள்கை, ஜென்மங்கள், பல ஜென்மங்கள் அடைந்து பல ஜென்மங்களை கடைந்துதான் கடவுளை அடைவது. ஒவ்வொரு ஜென்மத்தின் பலாபலன்களின் அடிப்படையிலே அடுத்த பிறவி இருக்கும். இந்த பிறவியிலே நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால் அடுத்த பிறவியில் உயர்ந்த பிறவியாக நாம் பிறப்போம். அதுக்கு அடுத்தபடியாக அதிலும் சிறப்பாக வாழ்ந்தால் அடுத்த உயர்ந்த பதவி, உயர்ந்த பிறப்பம், கடைசியில் நாம் இறைவனை அடைவோம். ஒருவேளை இந்த தலைமுறையிலே தவறாக வாழ்ந்தோம் என்றால் அடுத்த தலைமுறை, அடுத்த பிறப்பு வந்து இதை விட கீழான ஒரு பிறப்பாக நாம் பிறப்போம். அது அந்த பிறவியிலும் நாம் உண்மையை அறியாது, கடவுளை அறியாது, விரோதமாக சமூக இறை உறவுகளை விரோதமாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய அடுத்த பிறவி கீழான பிறவியாக இருக்கும். இன்னும் அப்படியே நாம் அழிந்து போவோம். எப்பொழுது நாம் புத்தி அறிந்து நாம் எந்த பிறவியிலே நாம் மீட்பு பெற வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கிருந்து நமக்கு மீட்பு கிடைக்கிறது. இது இந்து நம்முடைய இந்திய நம்பிக்கை. இந்தி என்கிற வார்த்தை கிடையாது, இந்திய பண்பாட்டு பாரம்பரியமான உணர்வு. இந்தியா என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நாடு, ஆன்மீக வளம் நிறைந்த நாடு. நிறைய விஷயங்கள் நம்முடைய சித்தர்கள் கற்றுக் கொடுக்காத விஷயங்களே கிடையாது. அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உடையதாக இருக்கிறது. ஜாதி விட்டுருங்க, அது இடையில வந்தது. இந்து என்கிற உணர்வு நம்மை பிரிப்பதற்காக வந்தது. இந்து, நம்ம எல்லாரும் இந்தியர்கள், இதுதான் பாரம்பரியம். இன்று இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு விரோத போக்கு இருக்கிறது. இப்பொழுது விரோத போக்கு மாறி இருக்கிறது. இது நாம் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து சகோதரர்களே கூட எதிர்க்கிறார்கள், இது தப்பு, நாம் எல்லாம் தாய் பிள்ளையா பழகி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அப்படிப்பட்ட வேறுபாடுகளே இல்லை. இத்தனை ஜாதிகள் இருந்தாலும், இத்தனை மதங்கள் இருந்தாலும், நாம் தாயா பிள்ளைய பழகிறோம்.
ரம்ஜான் வருகிறது. அந்த சமயத்திலலாம் நம்ம எல்லாரும் அவர்களுக்கு அவங்க நமக்கு பிரியாணி கொடுக்குறாங்க, நாம் அவங்களோட உறவு கொள்கிறோம், அவருடைய அன்பை பாராட்டுகிறோம், அவர் நம்மோடு அன்பு சகோதர சகோதரிகளாக பழகி கொண்டிருக்கிறோம். தீபாவளி அன்று எல்லாரும் இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு பலகாரங்களை கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவ சமயத்தில் கிறிஸ்தவர்கள் கேக் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, அவ்வளவு பாரம்பரியமாக இருக்கிறோம். இதுதான் இந்திய பாரம்பரியம். நீ முஸ்லீம், நீ கிறிஸ்தவன், நான் இந்து, அப்படி உணர்வுகள்லாம் இவை இடைப்பட்டதாக அரசியல் பண்றவர்களுடைய ஒரு அடிமைப்படுத்தி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுடைய ஒரு ஒரு இடைச்செருகல் தான். ஆனா இந்திய பாரம்பரியமானது நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு அறிஞர்கள், விஞ்ஞானிகள். நம்முடைய இந்திய முன்னோர்கள் எல்லாம் ஐயோ நம்மெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க கொடுத்ததை வச்சுதான் இப்ப நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பன்முகத்தன்மையிலே ஒற்றுமை எந்த நாட்டிலுமே கிடையாதுங்க. நம்ம நாட்டில் எத்தனை மொழிகள் நம்ம பேசுறோம், எத்தனை ஜாதிகள். ஒரு ஜாதி எடுத்துட்டு அந்த ஒரு ஜாதி மட்டும் இல்லை, அந்த ஒரு ஜாதியே அது கிளை ஜாதி இருக்குதுங்க. ஜாதி பேர் சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொரு ஜாதி கீழே கிளை ஜாதிகள் இருக்கு, அதிலும் அடுக்கு முறைகள் இருக்கிறது. ஒரு ஜாதி எடுத்துட்டா இது உயர்ந்த ஜாதி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது கீழே இதுக்குள்ளேயே இவங்களை விட இவங்க இவங்களை விட உயர்ந்தவங்க, இவங்க இவங்களோட உயர்ந்தவங்க, இப்படியே ஒவ்வொரு ஜாதியிலும் கிளைகளாக பிரிந்து கிடக்கிறது. அது எப்படி வந்துச்சு? ஈகோ தான், நான் தான், உன்னை விட நான் பெற்ற அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால சிஸ்டமேட்டிக்காக அது அப்படியே பெருகி பெருகி போச்சு. முதல் கோணம் முற்றும் கோணம் எல்லாமே கோணம். வெளிநாடுகளெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இந்தியாவில் எப்படியா பழைக்கிறீங்க, எப்படி பழைக்கிறீங்க, எத்தனை ஜாதியா, ஒரு ஜாதியிலேயே நீங்க அந்த ஜாதி, நீங்க இந்த அந்த ஜாதியிலே பல பிரிவுகள் இருக்கு, எத்தனை கட்சிகள் இருக்கிறது, தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது, மாநில கட்சிகள் இருக்கு, லோக்கல் எத்தனை சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனை மொழிகள் பேசுறீங்க, டயலக்டிக்ஸ். அங்க ஒரு தமிழ் சென்னையில் ஒருவா பேசுறாங்க, திருநெல்வேலியில் ஒரு பேசுறாங்க, திண்டுக்கல்ல அண்ணன்னு பேசுற மதுரை தமிழ் வேறமா இருக்குது, திருநெல்வேலி தமிழ் தமிழ் வேறமா இருக்கு, கோயம்புத்தூர் தமிழ் வேறமா இருக்குது, எல்லாமே வெவ்வேறு விதமா இருக்கு. ஒவ்வொரு மொழியிலும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. மலையாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சூர் ஒன்று இருக்கு, கேரளாவில் ஒன்று இருக்கு, திருச்சூர்ல ஒன்று இருக்குது, ட்ரான்ட்ரத்தில் ஒரு மொழி இருக்கு, மலையாளம் இருக்கிறது, பாலக்காட்டில் ஒரு மலையாளம் இருக்கிறது, வெவ்வேறு மொழிகள் இருக்குயா, எத்தனை இனங்கள் இருக்கு, ஆனா எல்லாம் ஒத்துமையா இருக்கிறீங்களே, எப்படியா? அதான் சொல்றான், we are Indians. காலர் தூக்கிட்டு சொல்றோம் நம்மளாம் இந்தியன்ஸ். வேற எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு மிகச்சிறப்பு இந்த நாட்டில் தான். நீ எத்தனை கட்சி வந்தாலும் சரி, எத்தனை ஜாதி வந்தாலும் சரி, நம்மளாம் ஒத்துமையா இருக்கும். ஆனா கல்யாணம் வரும்போது முக்கியமான பதவிகள் வேலை வாய்ப்புங்கிற போது மட்டும் நம்ம அந்த 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 ஒரு அந்த சில்லறை புத்தி வந்துடுது. நீ வேற, நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி அப்படின்ட்டு அந்த அந்த டைம்ல மட்டும்தான். மற்றபடி நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறோம். வேற எந்த நாட்டிலுமே அப்படி இருக்குதான் செய்யும். ரெண்டு பேர் இருந்தாவே அங்கே அரசியல் வரதான் செய்யும். அங்கே இருக்குதான், அது தவிர்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்ம ஒரு சகோதரத்துவத்தோடு யாது முறை யாவரும் கேளீர் என்று எல்லாரும் சொன்ன உலகத்துக்கு சொன்ன இந்தியா பாரம்பரியம் நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்து கொடுத்தது, முன்னோர்கள் கொண்டு வந்து கொடுத்தது. அவங்க எல்லாருமே வாழ்வதற்கான ஒளியை கொடுத்தாங்க. இங்கே அதை தான் சொல்கிறார், நான் யோவான் 8:12 சொல்லுகிறது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்வர் வாழ்வுக்கு வழிகாட்டு ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார். இந்த ஒளி எங்கெல்லாம் கொடுக்குது, இந்த ஒளி எங்கிருந்து வருது? இயேசு சொல்றார் உலகின் ஒளி. ஆண்டவர் எங்கெல்லாம் வாழ்கிறார் தெரியுங்களா? அன்பு, சகோதரத்துவம், பகிர்ந்து வாழுதல், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழுதல், சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, சுயநலமற்ற வாழ்க்கை, பிறர் அன்பு,
பிறருக்கு இரக்கப்படுவது, பிறருடைய துன்பங்களை களைவது, இப்படிப்பட்ட மேன்மையான உணர்வுகளில் மதிப்பீடுகளில் தான் கடவுளுடைய ஒளியாக இவைகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு அன்பை நாம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம், அன்பு மதிப்பை ஏற்றுக்கொள்ளும், அன்புதான் உலகின் மகா சக்தி என்று எடுத்துக்கொண்டோம்னா ஒளியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை நம்ம பிழைக்கணும்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா இருளை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய பார்வை அத்தனை பேரும் ரொம்ப இன்செக்யூர்டாக மாறிடும், யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், இவன் நமக்கு எதிரியா, இவன் நமக்கு எதிரியா, இவளை போட்டு தள்ளணும், இவளை வாழவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறாங்க பாருங்க. அவங்களாம் உலகின் ஒளியிலிருந்து விலகி இருளை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள். இருளை ஒளியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அங்க கிறிஸ்து இல்லை. எதெல்லாம் நம்மை தெளிவாக்குகிறதோ, எதெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் சமாதானத்தை கொடுக்கிறதோ, எதெல்லாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிறதோ, இந்த உணர்வுகள் மதிப்பீடுகள் அனைத்தும் இயேசுவின் ஒளியை கொண்டிருக்கின்றன. அவற்றிலே இயேசுவின் ஒளி ஒரு துளிதான். மன்னிப்பு, சகோதரத்துவம், பகிர்தல், இதெல்லாம் இயேசுவின் ஒரு சின்ன ஒளி துகள் தான். இயேசு ஒளியாக இருக்கிறார், அது எப்படிப்பட்டவராக இருப்பான் பாருங்க. இயேசு போல மாறிட்டாங்கன்னா உயிர் தங்களை முழுமையாக கொடுப்பார். நெல்சன் மண்டேலா 25 வருடங்களுக்கு மேல சிறையில் அடைஞ்சார், வெறும் ஜன்னல் வெளியே எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் உலகத்தை பார்த்துக்கிறார். ஜஸ்ட் அதுதான், அதான் உலகம். நீ எத்தனை வருஷம் வேணா அடைச்சு வைங்க, என்னுடைய லட்சியம் நிச்சயமா வெற்றி பெறும். நான் ஒளியை பின்பற்றுகிறேன், ஒளியை பற்றி கொண்டிருக்கிறேன், அது நிச்சயமாக எனக்கு இந்த வாசல் வழியாக எனக்கு விடுதலை கிடைக்கும். நெல்சன் மண்டேலா அத்தனை ஆண்டுகளாக பட்ட பாடுகளுடைய விளைவு அவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த மதிப்பீடுகள், இயேசுவின் ஒளியாக இருக்கிற இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடைபிடிப்பது என்பது கடினம். வீரனால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். பழி வாங்குறது வந்து கோழைகளின், பலவீனமானவர்களுடைய அன்றாட வாழ்க்கை. ஆனா அவங்க நினைச்சுக்காங்க, சூடாப்பானா போய்கிட்டேரு, உன்னை அசைக்க யாபனாலும் முடியாது, போய்கிட்டேரு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனா பரிதாபம், சூடாப்பானாவை பத்தி நமக்கு தெரியும், சூடாப்பானை எப்படிப்பட்ட ஆளு, சும்மா பந்தாவுக்க எடுத்து வேட்டு விட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஆனா அதெல்லாம் கிடையாது. பலவீனமானவர்கள் யார் வேணா பள்ளத்துக்கு யார் வேணா போலாங்க. பழி வாங்குபவர்கள் பாதாள பயணிகள், அவங்களுக்கு தெரியாது. சீனாவில் ஒரு பழமொழி இருக்கு, இன்னொருத்தருக்கு குழி வெட்டும் போது நீ உன் பக்கத்தில் இன்னொரு குழியை வெட்டிட்டு அப்புறம் அவனுக்கு இன்னொருத்தருக்கு குழி பறின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருளின் மதிப்பீடுகள், மதிப்பீடுன்னு சொல்ல முடியாது, மிதிப்பீடுகள், மதிப்பீடுகள் தான் மதிப்பு கூட்டுது. இது மிதிப்பீடுகள், மிதிப்பீடுகள். இந்த இருளின் செயல்பாடுகள் அத்தனையும் இயேசுவை கொண்டிருக்காது. அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்கள். ஆண்டவர் சொன்னது போல அவர்கள் சிதறடிக்குவார்கள். அவங்க எங்க இருக்கிறாங்களோ, இங்க பாரு, யாரையும் நம்ப கூடாது. நமக்கு பொழைக்க வேணும்னா என்ன வேணாலும் பண்ணிடணும். இங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களை பிரிச்சாதான் நாம பழைக்க முடியும் அப்படின்னா பிரிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். கொன்றால் பாவம், தின்றால் போச்சிய, போயிட்டே இருக்கணும். நமக்கு வேண்டிய ஆதாயம், குழுக்கும் குடிக்கணும், மீசையும் வேணும், நமக்கு ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி தொடச்சிட்டு கூழ குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், வாயை தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். கல்யாணம் வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீட்டில் நான் தான் போனமா இருக்கணும், எங்கே போனாலும் நான் தான் முக்கியத்துவத்தாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. நம்ம பிழைக்கணும்னா என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மதிப்பீடுகளின் படி வாழ்கிறவர்கள் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், கடவுளுக்கு விரோதமாக அனைத்தையும் சிதறடிக்கிறார்கள். இவங்க எங்கே போகிறாங்களோ, அந்த எங்கே இருக்கிறாங்களோ அவங்க அத்தனையும் அவங்க கெடுத்துருவாங்க, இவங்கள மாதிரியே மாறிடுவாங்க.
ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அந்த மதிப்பு அந்த மிதிப்பீடுகள் வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப சொல்றமே யாரையும் நம்ப முடியறதில்ல, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்ற. ஆனா புத்துன்னு கூட தெரியாத மாதிரி அந்த பாம்பு இருக்குது தெரியவே தெரியாது. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அது பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே அப்படின்னு ஒரு பாட்டு. நம்மளை மறைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போயிட்டே இருப்பாங்க. ஆனா கடவுளின் ஒளியாக இருக்கிற மதிப்பீடுகளின்படி வாழுகிறவர்கள் கவலைப்பட மாட்டோம், ரா ஹேண்டா ஓப்பனா போயிட்டே இருப்பாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஏமாத்துறவங்க அப்படியே அழகா பேசுவாங்க, மயக்கிற மாதிரி பேசுவாங்க, நம்ம தான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க, ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மயக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா அணுகுமுறை ரொம்ப ரொம்ப சூதியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்மகிட்ட வந்து பழகுவாங்க. அந்த நம்முடைய நம்மோடு கூட கொள்ளுகிற உறவுகளில் வந்து ரொம்ப நாடகம் நடிப்பு அழகுணர்ச்சி அதிகமா சேர்க்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். மற்றவங்களை ஏமாத்தி பழகினார், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடையவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க, இயக்கமா பேசுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, லோ சார் நல்லா இருக்கிறீங்களா, ஐயோ வாங்க உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு, வாங்க 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 சார், என்ன சார் நீங்க எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து, வாங்க சார் கண்ணுக்குள்ளே இருக்கீங்க சார் நீங்க என்ன அப்படின் ரொம்ப அழகா பேசுறாங்க தெரியுங்களா. அவங்க மேலோட்டமா இருப்பாங்க, ஆளை பார்த்தோடனே அன்பு செய்வாங்க, ஆனா பா நம்ம இல்லாத போது வேற மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆனா உண்மையா இருக்கிற பாத்தீங்கன்னா யார் பார்த்தோன்னு, சார் நல்லா இருக்கிறீங்களா, வாங்க ரொம்ப நாளாச்சு, எங்க இருக்கீங்க, வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா சார், ஓகே வாங்க சார், நான் நல்லா இருக்கேன் சார், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்ல, ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க, எல்லா உணர்வுகளும் முகத்தில் காமிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அவங்க கோபப்பட்டாலும் முகத்தில் பார்த்துடலாம், சங்கடப்பட்டாலும் முகத்தில் பார்த்துடலாம், நடிக்க தெரியாது. சார் நல்லா இருக்கிறீங்களா ஓ அப்படின்னு பேசினாங்கன்னா அவங்க ரொம்ப ஏமாத்திரம் பொய் அது. இந்த இருளின் மக்கள் விவேகமா இருப்பாங்க, ஆபத்து வர சமயத்தில் பம்மிடுவாங்க, அப்படிய ஆபத்துல கத்து கத்து கத்திட்டு இருப்பாங்க, அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, பாத்தியா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. யாராவது திடீர்னு யாராவது எதிர்த்து போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு பம்மிடுவாங்க, அப்படியே நல்லவங்க அவங்க, அருமையான தெரியாம பேசிட்டேன் அவங்கெல்லாம் ரொம்ப. இந்த சூழல்கள் எல்லாம் சரியாகி மறுபடியும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் வருகிற போது டாய் சாக்கிறத என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு எரி கிண்டல் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், ஒரு சிங்கத்தை பார்த்து கிண் ஒரு எலிக்குட்டி ஏய் தோலாச்சு கூட தோல், நான் யார் தெரியுமா, என்ன நீ சிங்கன்னா பெரிய இதா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா பக்கத்தில் பொந்து இருக்குன்னு அர்த்தம், பக்கத்தில் பொந்து இருக்குது ஈஸியாக ஓடி போய் பக்கத்தில் வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எலி தான் இந்த மாதிரி சிங்கத்தை பார்த்து கலாட்ட பண்ணோம். சிங்கம் அப்படி எழுதி இப்படி தலை திருப்பினா போதும், அப்படி முடி சிலுப்புனா போதும், உயிரும் ஓடிடும் உள்ளுக்கு ஓடி ஒழிஞ்சு, அதெல்லாம் லாயக்கப்படாது, அது உண்மையான மதிப்பீடுகள் கிடையாது. பிழைப்பு அது, பிழைப்பு
அவங்க அடுத்தவங்க நம்பி தான் வாழ முடியும். சுய ஆளுமை இருக்காது. உண்மையான வலிமையானவர்கள் மட்டும்தான் மன்னிக்க முடியும், பொறுமையா இருக்க முடியும். பொறுமை வந்து பெரிய விஷயங்க. சகிப்புத்தன்மை என்பது பெரிய ஆளுமை, மிகப்பெரிய வீரனால் மட்டுமே முடியும். வீட்டில் நிறைய பேர் அன்பாடு இருக்கிறதுனால தான் சில குடும்பங்கள் அமைதியாக இருக்கும். அன்புக்கினியவர்களே, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒளியின் மக்களாக இருக்கணும், ஒளியின் மதிப்பீடுகளை பெற்றிருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:8 எடுங்க. பிலிப்பியர் 4:8 எபேசியர்கள் திருமுகம், அதுக்கு அடுத்து வர புத்தகம் எபேசியர் வந்து பிலிப்பியர்கள் திருமுகம் 4:8 இந்த பூசை முடிஞ்சோடனே மறுபடியும் நீங்கள் எல்லாரும் எடுத்து படிங்க, தனித்தனியாக படிக்கணும், எல்லாரும் மறந்துடாதீங்க. இந்த நாள் முழுக்க நீங்கள் இதை எடுத்து படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 4:8 எல்லாம் படிக்கலாமா? நான் படிக்கும்போது நீங்களும் சத்தமாக படிக்கணும், சத்தமாக படிக்கணும், மனசுக்குள்ள படிக்கக்கூடாது. ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கலாமா? ரெடி? ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். அது வந்து 4:4 4:4 படிங்க. ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். அதுக்கு அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்த விஷயம்தான் முக்கியம். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். இது நடிக்கிறவன் காமிக்க முடியாது. ஆண்களை விட பெண்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நடிக்கிறாங்களா உண்மையாக இருக்கிறாங்களான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பொருளை ஆண்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்து இப்படியே தெரிஞ்சுக்கிற விஷயத்த பெண்கள், பெண்ணினம் ஒரு செகண்ட் இப்படி பார்த்துனாங்கன்னா புரிஞ்சிருவாங்க. ஒரு ஆண் 10 நிமிஷம் ஒரு விஷயம், ஒரு ஆளை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிற விஷயத்த 10 விஷயம்னு வச்சுக்கலேன், 10 விஷயம் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆண் இனம். ஆனால் பெண் வந்து ஒரு செகண்ட் அப்படி ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு திரும்புறாங்க பார்த்தீங்களா, 10 விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் கற்றுக்குவாங்க. ஆண் பெண்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. அவங்களுக்கு பொறுமைனா சகிப்புத்தன்மை இதெல்லாம் சர்வசாதாரணம். அவங்களுக்கு 10 மாதம் பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்குள்ள அந்த பெண் இனம் எவ்வளவு மாற்றங்களை பெற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் ஒரு குழந்தை, ஒரு பெண் பிள்ளை யதார்த்தமாக இருப்பாங்க. ஆனால் குழந்தை பெற்றெடுக்கிற பிறகு அவங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும். அவ்வளவு சிந்தனை மாற்றம், அவ்வளவு வாழ்க்கை மாற்றம். குழந்தைக்காக, தனக்காக வாழ மாட்டாங்க, குழந்தைக்காக வாழ்வாங்க. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். அதனால தான் ஒரு பிள்ளைத்தாட்சியை நம்ம எல்லாரும் மதிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் பூ மாதிரி பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்கள அன்பை கவனிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அன்பினால குழந்தையும் அன்பாக வளரும். உதிரம் பருத்து உத்தரத்துக்கு தூணாகுமா அப்படின்னு சொல்லிட்டு வயசான அந்த குழந்தை உருவான உடனே அந்த பிள்ளைய மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தை சரியாக பறக்கக்கூடாது, சந்ததி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இருந்து குழி பறிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைத்தாச்சியை அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உதிரம் பருத்து உத்தரத்துக்கு தூணாகுமா, சனியும் பிடிச்சா இவளே மூதேவியாக வந்திருக்கிறா, இவ பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கெட்டுத்து குட்டிச்சவர் பண்ணி அழ வச்சு 24 மணி நேரம் அழ வச்சு அந்த குழந்தையும் அப்படியே நோ சிக்க சைக்கலாஜிக்கல் சிக்க அந்த குழந்தையும் பிறக்க வச்சு அந்த சந்ததியே மட்டப்படுத்திடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெண் என்னதான் இருந்தாலும், டே பயப்படாதரப்பா, பாப்பா தம்பி என்ன என்னவோ வச்சுக்க, பயப்படாத, தைரியமாக இப்படி தான் நம்மளை வாழ விட மாட்டாங்க, ஆனால் தைரியமாக இருக்கணும், புரிஞ்சுதான் அப்படின்னு குழந்தைகிட்ட பேசணும். மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், மனசு கண்ணை மூடிட்டு பாப்பா தம்பி பயப்படக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும், இதுதான் உலகம், இந்த உலகத்தை பார்க்க தான் நீ வரப்போகிற, தைரியமாக இருக்கணும், அப்படி தான் திட்டுவாங்க, நம்ம கண்டுக்கூடாது,
தூரம் எஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வாட்டில். அதெல்லாம் நம்ம மனசை எடுத்துக்கூடாது. தைரியமாக இருக்கணும். பாரு அம்மா பாரு தைரியமாக இருக்கிறேன் பாரு உனக்காக தைரியமாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த அந்த பொண்ணு வளர்றாங்கன்னு வச்சுக்கலேன். அந்த குழந்தை தைரியமாக வெளியே வந்தவர் தைரியமாக டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்கு. யார் என்ன கேவலம் அப்படி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெண் ஒளியை பெற்றுக்கொள்கிறார், தைரியப்படும். அந்த ஒளியை இயேசு ஒளியாக இருக்கிறார், இருளில் நடவார். அவரு தைரியத்தை வச்சுக்கோ. யார் உள்ள பேசணும் பேசிட்டு போட்டுப்போம் அவ்வளோதான். அவங்க யாரோ சிக்னஸ் பாவம் மென்டல் மென்டல் மாதிரி சைக்கலாஜிக்கல் ஒரு மனநோயாளி என்னமோ கத்திட்டு போகு போ என் மாமி அப்படிதான். ஆனால் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பேன் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒளியை பெற்றுக்கொள்கிறார். இயேசு ஒளியை கொண்டு வந்தது போல அவளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன தைரியம் மனத்தாழ் மன உற்சாகம் சுய உற்சாகம் இதெல்லாம் வளர்த்து கொள்ளுகிறாங்க. இதுதான் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் தான் இந்த தைரியம் வரும். எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு வரட்டும். எப்பவுமே இருளா ஒளியா அது நம்ம தேர்ந்தெடுப்பு நம்முடைய கரங்கள் தான் இருக்கு. இதுதான் பிலிப்பியர் 4:8 சொல்கிறது. 7:4 என்ன சொல்கிறது? ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். 5 உங்கள் கனிந்த இதயம் உள்ளம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். இப்போ தான் கிளைமேக்ஸ்க்கு நம்ம வர்றோம். 8 பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். எல்லா எபிசோடும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். பிலிப்பியர் ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கு. ஒருத்தர் ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக படிச்சிருங்க. இன்றைக்கி டைம் இருந்தால் ஃபுல்லாக பிலிப்பியர் படித்து பாருங்கள். எல்லாம் படிச்சிருப்பீங்க. மறுபடியும் இன்றைக்கி ஒரு நாள் படிங்க. அது முக்கியமாக 4:8 படிங்க. என்ன படிக்கலாமா? ரெடி படிங்க. இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். இதை நம்ம மனதில் இருத்தணும் வச்சுங்களேன், நம்ம விளக்கு பொறுத்து வைக்கிறோம். இருள் படைந்த நம்முடைய இதயத்துக்குள்ளே நாம் ஒளியை ஏற்றுகிறோம். இயேசுவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதனுடைய அடையாளம் இது. எரிச்சல் முன்கோபம் டக்குன்னு கோபப்படுறது, பொறுமையை பார்க்கறது, இது ரெண்டு இருக்கு. இங்க இருள் கோபப்படுறது, ஒளி பொறுமையா இருக்கிறது. Your future depends on the choice that you make now, right now. Your choice right now creates a future அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ எதை தேர்ந்து கொள்கிறாயோ அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. இப்ப கோபப்படணும், பொறுமையா இருக்கணும். கோபப்படுற வரும்பொழுது கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான் என்கிற ஒரு பழமொழி நமக்கு ஞாபகம் வருது. கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான், நாய் அடிப்பானே பிபிய அள்ளுவானே அப்படின்னு சொல்லுவாங்க. கோபப்படக்கூடாது. அப்போ கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு சொல்லியிருக்கிறது. அப்போ கோபப்பட வேணாம். அப்போ இருளை வெளக்கி விட்டு ஒளியை, கிறிஸ்துவின் ஒளியின் மேலானதை நாடுங்கள். பொறுமையாக இருக்கிறது ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் எடுக்கிற முடிவு தான். கோபப்படுற வார்த்தை கெட்ட வார்த்தை வாயில வரைக்கும் வந்துருச்சு, மூழ்கிட்டேன். பரவாயில்ல, ஓகே, அப்படி சிரிச்சுட்டு போறோம். சமாதான, பீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மைல். பீஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்மைல். சிரிக்கிறாங்க பண்ணிடுறாங்க, சிரிக்கிறான் சார். இப்போ நம்ம அறிவு இருக்கையா? அறிவு இருக்க உனக்கு ஏயா காலை மீச்சிட்டு போற? அப்போ நம்ம கோவப்படுறோம். ஓ வாயில் வந்துடும், காலை உள்ள இல்லையா? பப்பரக்கான்னு காலை நீட்டி போட்டிட்டு இருந்தா இப்படி ஒரு நிகழ்வு. ஓகே, நம்ம ஒரு கட்டவாத்து போட்டு திட்டுறோம், ஏன்னா அரிய அப்படி திட்டுறோம்னு வச்சுங்களேன், அவன் 2 போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு திட்டுவான். வீட்டில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி திட்டுவான். கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காறான். அதே வேளையில் அவர் மீச்சிறார் வந்து டக்குன்னு கால், சாரி சார், சாரி சாரி, நோ ப்ராப்ளம் சார், சார் கால் நீட்டிங்க, நான் அவசரம் வந்துட்டேன், கால் நீட்டிங்க சார், பாவம் நீட்டிங்க சார்,
ஆக சமாதானத்தோடு, சார் பரவாயில்ல சார், சாரி நான் கால் நீட்டிருக்கூடாது சார், இல்லை சார் நான் பார்த்து பாவம் டயர்டாக உட்காந்துருக்கீங்க. நியூட்டன் லா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நாம் என்ன சொல்லுகிறோமோ அது கேட்டது டபுள் மடங்காக வரும். நம்ம அன்பை கொடுத்தா டபுள் மடங்காக ரெண்டு அன்பு வரும். கோவப்பட்டோம்னா ரெண்டு மடங்கு கோவப்படும். ஒருவேளை நம்ம கோவப்பட்டு பலவீனமானவங்களாக இருக்கிற அமைதியாக போகிறாங்கன்னா அவங்க நாளைக்கு பழி வாங்குறதுக்காக பொறுமையாக இருக்கிறாங்க, காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் ஏயா டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் இப்படி யோசிக்க முடியுமா? அதுதான் ஆன்மீக பயிற்சி. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஆக பொறுமை கூட பயிற்சியில தான் வருங்க. எதுவுமே பயிற்சியில வராது, பயிற்சி இல்லாம வராது. பிராக்டிஸ் மேக்ஸ் எ பர்சன் பெர்ஃபெக்ட். நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோம்? வாட் யூ பிராக்டிஸ்? டெய்லி கோபத்தை பிராக்டிஸ் பண்றோமா? டெய்லி பொறுமையை பிராக்டிஸ் பண்றோமா? அன்பாக பேசுறதுக்கு பயிற்சி எடுக்கிறோமா? இல்ல கோபம் கண்டபடி ஒரு மிருகம் மாதிரி மிருகம் எந்திரிக்கும், என்ன அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது, யோசிக்காது, அது வாழ அது என்ன நினைக்கிறதோ அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். மனுஷன் யோசிக்கணும், அவங்க அவங்க அப்படிதான் பாவம், அவங்க பழக்க அவங்க பழக்க வழக்கம் அப்படி, என்ன பண்றது? சரி சரிப்பா போப்பா, சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க. இது நாம வளர்ந்தது, இது பயிற்சியில தான் வரும். நம்பிக்கை கூட பயிற்சியில் தான் வருங்க. ஜோசியமும் பார்த்துக்கிட்டு, ராசி பலனும் பார்த்துக்கிட்டு, மூட சமூக மூட பழக்க பழக்கத்திலையும் செஞ்சுட்டு நம்பிக்கையும் வராதுங்க. நம்பிக்கை வரும். கவலைப்பட்டுக்கிட்டே அழுதுகிட்டே ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை தருகிறவ அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று இப்படி இருக்குன்னு அப்படி இருக்கும். இருளோடு வாழ்கிற பழகப்பட்டவங்களுக்கு ஒளியின் அருமை தெரியாது. நல்லது யார் சொன்னாலும் நல்லவங்க ஏத்துக்குவாங்க, கெட்டவங்க எதிர்த்து நிற்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் லா கிரியேட் பண்ண உடனே ரோமன் லாஸ் ஃபர்ஸ்ட் ரோமாபுரியில தான் அந்த லாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இந்த மக்கள்கிட்ட பிரமுகல் பண்ணாங்க, எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினார் அரசர். பயங்கர எதிர்ப்பு, எல்லா மக்களும் கொதிச்சு எழுந்தாங்க. எப்படி அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது, எங்களுக்கு சுதந்திரமே இல்லையா அப்படின்னு எல்லாம் எதிர்ப்பு பண்ணாங்க. அப்போ அரசர் அந்த சட்டங்களை எல்லாம் தொகுத்து வழங்கினார் பாருங்க. நம்ம அம்பேத்கர் அவர் மாதிரி அவர் கூப்பிட்டு, அம்பேத்கர் பெரியார் இல்லைன்னா நம்மெல்லாம் காட்டுமிராண்டியை தான் இருந்திருக்கோம், காட்டுமிராண்டி விட மோசமாக இருந்திருக்கோம். அம்பேத்கர் பெரியார் இந்த மாபெரும் தலைவர்கள், காந்திஜிலாம் இல்லைன்னா இந்தியா இன்று உலகம் முழுவதும் ஒளியாக விளங்காது. மனித மாண்புகள், இறை மாண்புகள் காக்கப்பட்டது இந்த சமூக போராளி விடுதலைகளால், விடுதலை வீரர்களால் தான். அவர்களுக்கு எப்பொழுதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அது போல ரோமாபுரியில இந்த சட்டங்களை உருவாக்கியவர்கள், அந்த ரோமாபுரி சட்டம் தான் உலகம் முழுவதும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி மக்கள் பயங்கரம் எதிர்க்கிறாங்க, இதை மாத்தி எழுதுங்க, மக்களுடைய கருத்துக்களை கேட்போம், அவங்க என்ன விரும்புறாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சட்டங்களை மாத்தி எழுதி கொடுங்க அப்படின்றாரு. அரசரே எழுதி கொடுத்துறங்க அரசரே, கட்டாயம் மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் செஞ்சிடறேன். நான் எனக்கு இந்த சட்டங்கள்லாம் தொகுத்து வழங்க ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் பக்கத்து தீவுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் வர்றேன், தயவுசு அதுக்காக அனுமதி கொடுங்களேன். ஆ சரி சரி போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க, நல்லது ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. இந்த சட்டங்களை தொகுத்த அறிஞர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கே போகாம வேற ஊருக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. தேடுறாங்க எங்கே, ஒரு வாராச்சும் காணாம சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. இவர் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்ச பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு வர்றாரு. 10 வருஷம் கழிச்சு ரோமாபுரிக்கு வர்றாரு. எங்க போனீங்க, எல்லாம் சல்லடை போட்டு தேடி எங்க போனீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க.
இங்கவே அவசியம் சொல்லி ஆயிரம் காரணம் சொல்லி அப்படி போனேன் இங்கே போனேன் கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டேன் நான் அங்கே இழுத்து போயிட்டாங்க வெளியே விட மாட்டிட்டாங்க அடிச்சு வச்சுட்டாங்க நான் தப்பிச்சு வந்தது பெருசுங்க உங்களை பார்க்கணுங்கிறக்காக தான் மன்னிப்பு கேட்கறக்காக தான் மக்களுக்கு எதாவது செய்ய நினைக்க தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னாரு இப்போ எதாவது மாற்றிடலாங்களா இல்லை 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 வேணாம் வேணாம் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க மக்கள் அருமையான சட்டங்கள் முதல்ல எங்களுக்கு தெரியல அருமையான சட்டங்கள் இதில் மாற்றவே வேணாம் இப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க என்று அரசு சொன்னாராம் எப்போவுமே நல்ல விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது இயேசுவிடம் தப்பிச்சு போன மாதிரி யார் இதெல்லாம் கேட்பாங்க ஓ அளவுக்கு மீறி இவர் பேசுகிறாரு இயேசு யார் இதெல்லாம் கேட்பான் என்ன முணுமுணுத்துட்டு அவர் விட்டு போனாங்க பாருங்க துவக்கத்தில் எதிர்ப்பு நல்ல விஷயங்கள் துவக்கத்தில் எதிர்க்கப்படும் பிறகு புரிந்து கொள்ளப்படும் பிறகு ஏற்றுக்கொள்ளப்படும் பிறகு அது வாழ்வாக மாறும் அப்படின்னு சொல்லுவான் ஆக ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியின் துகள்களாக அன்பு பொறுமை சகோதரத்துவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் குடும்ப உறவு கூட்டு குடும்பம் இதெல்லாம் உலகின் ஒளியை கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகள் இயேசுவின் நிலைகளில் இருக்கிற மதிப்பீடுகள் இதை நாம் பற்றெடுக்க வேண்டும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒளியின் மதிப்பீடுகள் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா பின்னாடி இதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் இருளிலே நடக்க வைக்காது இருளை அகற்றும் என்னுடைய இருளையை என்னுடைய இருளை ஒளியாக மாற்றுகிறவர் நீர் என்று நாம் கடவுளை போற்றுகிற வேதம் கூறுகிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளாக இருக்கிற கோபம் பொறாமை பழி வாங்கிறது சந்தேக புத்தி மற்றும் கொடுமைப்படுத்தி சாடிசம் மாசகிசம் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம ஒளியின் மக்களாக வாழக்கூடிய விதமாக அந்த இருளை எல்லாம் அகற்றி ஒளியாக மாற்றக்கூடிய வல்லவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மதிப்பீடுகளின்படி வாழுகிற நாமும் நாம் வாழுகிற குடும்பமும் ஆசீர்வாதமாக மாறும் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உன் இயல்புக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளாக உம்முடைய மதிப்பீடுகளை தருகிற ஒளி துகள்களாக இருக்கிற நாங்கள் இந்த மதிப்பீடுகளை கடைபிடித்து நாங்களும் உம்முடைய ஒளியை பெற்று ஒளிர்ந்து ஒளியாக இந்த உலகின் உப்பாக ஒளியாக விளங்க அருள்தாரும் இருள் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து கஷ்டப்படுகிற அனைத்து குடும்பங்களையும் இன்றும் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் அன்புதான் உலக மகாசக்தி அன்புதான் மன்னிப்பு தான் குடும்பத்தின் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அடிப்படையான காரணம் அதுதான் நிலைத்த சமாதானத்தை தர வல்லது என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்கள் வாழ்ந்திட அருள்தார் இந்த மன்றாட்டுகள் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாம பார்த்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே அனைத்துலக நீதிவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும் கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார் இத்தண்ணீர் ரசம் இவற்றி மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக ஆண்டவரை அனைத்துலகி நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே இறைவா நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக ஆண்டவரே எனது குற்றம் நீங்க என்னை கழுவியரிடும் என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தியா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்
ஆண்டவரே, இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திடமை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவணமே, இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தாம் சீடரு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் வயப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்றும் கூலியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையின் நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கோயனாஸ் இணைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும் நீர் இவ்வுல இளந்தமிடம் அழைத்து கொண்ட திரு சிங் மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருக்கும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருக்கும். மேலும் உயிர் தேழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருக்கும் கண்களை மூடி இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக நம் குடும்பத்தில் மறித்தவர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஒத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்கு மன்றாடுவோம்.
இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூந்தும் திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவல்களை நினைத்து மந்தாடுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தேத்து மரமரணமை மந்தாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்து உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து துணிவுடன் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பயந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்களை கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன்,
தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கரோனா நோயிலிருந்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. Mariye vaalge arul nirainda kattar ungalai engalukku aasirvadikkappattavar neere ummudaiya thiruvenindaniyaaye yesu aasirvadikkappattavare adhistha mariyaaye sarisudaiya maalave paavila irukkira engalukkaga ippozhudhum தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களையும் புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். நம்முடைய இந்தி தேசத்திற்காகவும் உலகத்திற்காகவும் ஜெபிப்போம். விரைவிலேயே இந்த கரோனா நோயினால் இந்த 144 ஊரடங்கு முற்றிலுமாக விலக்கப்பட்டு அனைவரும் நலமோடு வாழக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். மீண்டும் நாளை காலை 6:30 திருப்பலியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.